ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்மளுக்கு லீவு. இன்றைக்கி வந்து நம்ம வந்திருக்க பஸ் ஸ்டாண்ட் வந்து கசரில் இருந்து பஸ் ஏற போகிறோம். நேற்று வந்து நம்ம லீவு கேட்கும் போதே நம்ம ஓனர்கிட்ட வந்து வண்டி வந்து உங்கள் அம்மா வீட்டில் போட்டுக்கிறேன், நான் அங்கேருந்து பஸ் ஏறிட்டு திரும்ப வர்றதுக்கு கரெக்டாக இருக்குது, டாக்ஸி எதுவும் கிடைக்கல அப்படின்னேன். ஆ சரி, போட்டுக்க அப்படின்றாப்புல. அதனால் இன்றைக்கி பஸ் ஏறுறதுக்காக கசருக்கு வந்தாச்சு. அந்த இடத்துலேருந்து நைட்டு வந்து டாக்ஸி கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்கிது தென் பார்த்தீங்கன்னா கள்ள டாக்ஸி அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி கிடைக்கிது. அதில் போய் நம்மளுக்கு பிரச்சனை ஆகிறதுக்கு தென் இங்கேருந்து இதை வந்து நம்ம ஒரு பழக்கமாக வாக்கிக்கலாம். அந்த டாக்ஸி செலவு மிச்சம், தென் நம்மளும் வந்து பழக்கப்படுத்திடலாம். அடுத்த வரவங்களுக்கும் இது யூஸ் ஆகுன்றதுக்காக நம்ம இங்கே வந்தாச்சு. இங்கேருந்து பஸ் ஏறிட்டு அப்படியே நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். சிட்டி தென் தண்ணியும் வச்சுருக்காங்க பள்ளிவாசல் முன்னாடி. ஆனால் அப்புறம் வந்து ஏன்னா இந்த வெயில் வந்து தாங்க முடியாது, இதனால எத்தனாவது செத்து கிடக்கும். அந்த பக்கம் ரெண்டு கிடக்கு, அது வந்து புறா, அதனால் வெயில் தாங்க முடியாது. ஏன்னா இன்றைக்கெல்லாம் வெயில் ரொம்ப கொடுமையாக தான் இருக்குது. என்னது அதான் எல்லாம் நிழலில் உட்காந்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளே வளர நல்லா தான் உட்காந்தோம் சாப்பிட்டு, இந்த ஜம்ஜம் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு உட்காந்துருக்கோம். வெயில் தாங்க முடியல. அடுத்த லீவ் வந்து வருவோமா வரலையானே தெரில இன்னைக்கு அடிக்கிற வெயிலுக்கு. ஏன்னா அடுத்த லீவ் ரொம்ப வெயில் அதிகமாக தான் இருக்கும் அடுத்த மாதம். பார்ப்போம், வேறு ஏதாச்சும் ஃப்ரண்ட் ரூமில் போய் இல்லை படுத்துற வேண்டியதான். ஓகே, இப்போ இங்கேருந்து நம்ம அப்படியே பீச்சுக்கு போவோம். வீடியோ வந்து ரொம்ப எடுக்க முடில, அப்படியே கண்டிப்பாக பண்ணலாம். நம்ம ஒரு போன வாரம் வியாழக்கிழமை இங்கே வந்தோம், இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை. பாருங்கள், சுற்றி வந்து டூரிஸ்ட் மாதிரி எல்லாம் இன்னும் ஃபோட்டோ வீடியோ தான். இன்றைக்கி வந்து வெயில்னால நம்மளும் ரொம்ப வீடியோலாம் எடுக்க முடியல, எனர்ஜியும் இல்லை. சாப்பிட்டு அப்படியே சுற்றிட்டே இருந்து இப்போ தான் வந்து இங்கே வந்துருக்கோம் பீச்சுக்கு. இங்கேருந்து நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி வண்டி கொடுத்தாலே இதான் ஒரு பிரச்சனை. உடனே ஃபோன் அடிச்சிடான் நம்மளுக்கு. ஃபோன் வந்து ஒரு 4 மணிக்கெல்லாம் அடிச்சிட்டாங்க, ஆனால் நம்ம வந்து ஃபோன் எடுக்கலை. ஏன்னா வண்டி கொடுத்து விட்டால் நம்ம வந்து வேகமாகவே வந்துடுவோம் அப்படின்ற கணக்கு. ஆக்சுவலாக வண்டியை இனிமேல் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் முதலுக்கு அப்புறம். இப்போ திரும்ப வண்டியை கொடுத்தனால வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நான் அவங்க வேகமாக வரணும்னு எதிர்பார்த்து இன்றைக்கி வர அவங்க அம்மா வீட்டுக்கு போவாங்க, மேடத்தோட அம்மா வீட்டுக்கு. நம்மளை எதிர்பார்த்து உட்காந்துருப்பாங்க போல். ஆனால் நம்ம வந்து இன்றைக்கி ஃபோனே எடுக்காதனால அவங்க எப்படி போனாங்கன்னு தெரியலை, இனி போனால் தான் தெரியும். இப்போ நம்ம வந்து இங்கேருந்து ஒரு 7:30 கிளம்புனா நம்ம போகிறதுக்கு ஒரு 8:30 வீட்டு ரூமுக்கு போகிறதுக்கு. இன்றைய பொழுது வந்து சிறப்பாக முடித்தாச்சு. இந்த 1 மாதத்தோட பல டென்ஷன் ப்ரெஷரு அப்படியே நம்ம வந்து சோகத்திலே வந்து 1 மாதத்தை ஓட்டிட்டு இந்த ஒரே 1 நாள் இங்கே வந்து இப்படி இருந்துட்டு போயிட்டோன்னா அவ்வளோ ரிலாக்ஸாக இன்னொரு 1 மாதத்தை ஓட்டிடலாம். வார வார லீவ் ஆனிச்சுன்னா நல்லாயிருக்கும். இனிமேல் வந்து வார வார லீவ் உள்ள ஏதாவது ஒரு வேலைக்கு தான் வந்து போகணும். பேக் சைடை போட்டு காட்டுறேன் பாருங்க. சுற்றி வந்து ஆட்கள் தான், பாதி பேர் கிளம்பிட்டாங்க இங்கேருந்து, இன்னும் ஒரு மீதி பேர் மட்டும் இருக்காங்க. அதனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டைமிங்கில் போயிடுவாங்க. நம்ம வந்து இங்கே இருக்க ஆட்கள் போகிறதுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இதை வந்து வீடியோ எடுக்கலாமேனு. தண்ணி வந்து ரொம்ப இறங்கிருச்சு. நம்ம அன்னைக்கு வந்தபோது கொஞ்சம் நிறையா இருந்துச்சு, இன்றைக்கி வந்து ரொம்ப உள்வாங்கிருச்சு. வெயிலுக்கா இல்லை என்னன்னு தெரியல. இன்னைக்கு வந்து ஸ்மெல் இல்லை.
அன்னைக்கு வந்தப்போ ரொம்ப ஸ்மெல்லாக இருந்துச்சு, இன்னைக்கு கொஞ்சம் நல்லாவும் இருக்கு. ஓகே, அப்படியே நம்மளும் வீடியோ ஃபோட்டோவை எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தை ஓட்டிட்டு அப்படியே கிளம்பலாம். இதில் பஸ் ஏறின இடத்துலே வந்து திரும்ப இறங்கியாச்சு. இந்த பிரிட்ஜிலேயே போய் அப்படியே வீட்டுக்கு நீ நடக்க வேண்டியதுதான். ஆக்சுவலி இப்படி போகிறதும் வந்து போன தடவையோட ப்ரெஷர் ஆகிடுச்சு. ஏன்னா ஃபோன் அடித்து வா வா வான்ற மாதிரி 4 மணிலேருந்து ஃபோன் அடித்து மைண்டை வந்து மாற்றிட்டாங்க. இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போனோம் போனோன்னா ஒரு வேலை வரும் எப்பயுமே. என்னன்னா நம்ம வந்து வேலை பார்க்குறோமா இல்லையா அப்படின்ற மாதிரியா, இல்லை உண்மைக்கே வேலை இருக்கா இல்லையான்னு தெரியல. ஓகே, ஒரு 5 நிமிஷம் ஒரு சின்ன வீடியோ. இங்கே நம்ம தொழுதுட்டும் போக முடியாது, ஏன்னா தொழுதுட்டு இருக்கும் போதே ஃபோன் அடிச்சுட்டு நமக்கு வந்து உடம்பு ரொம்ப இந்த வெயில்லே இருந்தது ரொம்ப கடுப்பாக இருக்கு. வெக்க உடம்பு ஃபுல்லாக வேர்த்து வா. இன்றைய பொழுது வந்து இங்கேயே ஓடிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது, போனால் தான் தெரியும் எவ்வளோ வேலை இருக்குன்னு. அவங்க அம்மா வீட்டுக்கு போக சொல்கிறது கூட சான்ஸ் இருக்குது. இங்கேருந்து இழுத்தடிச்சு நம்ம போனாலும் ஃபோன் அடிச்சிடுவாங்க, என்ன என்ன வரல அப்படின்னு. இன்றைக்கி வந்து நிறையா பேரை வந்து பார்த்தோம், ஆனால் எல்லோருமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ். ஒரு 20 பேருக்கு மேலே நம்மளை ஃபைன் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாரும் சொன்னது வந்து ப்ரோ இப்படியே போட்டுகிட்டே இருங்க, கண்டினியூ பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணிடாதீங்க, லீவுக்கு வாங்க அப்பக்கப்போ. ஏன்னா அந்த பக்கம் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து 2 லீவு 3 லீவு 4 லீவு வர இருக்கும், அவங்க வந்து வாரம் வாரம் வந்துடுவாங்க. நமக்கு ஒரே ஒரு லீவு தான். இது வரைக்கும் நம்ம வந்து போயிருக்கதே பார்த்தீங்கன்னா ஒரு 4 தடவை 5 தடவை போயிருப்பேன் அதிகபட்சம். 11-12 மாதத்தில் பாதி நாள் நம்ம பாதி லீவு நம்ம போகவும் இல்லை, ஒரே ஒரு லீவு தான், அதுவும் நம்ம போனது கிடையாது. ஸோ நிறைய பேர் பார்த்து நம்மளை வந்து ஃபைன் பண்ணுற அளவுக்கு நம்ம இருக்கோம். அவங்களெல்லாம் வீடியோவும் எடுக்க முடில, ஏன்னா ரொம்ப சார்ஜ் இல்லை. தென் வந்து நெட்டை அமர்த்தி வச்சுட்டேன், ஏன்னா அவங்க ஃபோன் அடிச்சுட்டே இருந்தாங்க கண்டினியூஸாக. தென் அவங்கள்ட்ட அப்படியே பேசிகிட்டே இருந்துட்டோம். அவங்க வந்து நம்மளை பற்றி கேட்க, தென் நம்ம அவங்கள பற்றி கேட்க, இப்படியே வந்து நேராக பேசிகிட்டு இருக்கும்போது ஃபோனை எதுக்குன்ட்டு அவாய்ட் பண்ணியாச்சு. காலையில் வந்த வழி எதுவும் தெரியலை, ஒரு சந்துக்குள்ளே உளுந்து வந்தேன், எந்த சந்தும் தெரியலை. அவங்கள பார்த்து பேசி ஒரு நிறையா பேர் நம்பரும் நிறையா பேர் கொடுத்துருக்கேன். எல்லோரும் நிறையா பேர் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறவங்க, அவங்களும் வந்து நிறையா பேர் பேசினாங்க பார்த்தோம். லீவு போகிறதுல நமக்கு வந்து இது ஒன்று, நிறைய பேரை வந்து பார்க்கலாம் புதுசு புதுசாக. நிறையா பேர் வந்து அவங்கவுங்களோட எல்லோரும் வந்து கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. நிறையா பேர் வந்து இன்றைக்கி பார்த்தாச்சு, எல்லோரும் வந்து இந்த மாதிரி ப்ரோ இப்படி ப்ரோ வந்து ஏமாந்துட்டேன், இப்படி ப்ரோ அது மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி தான் எனக்கும் நடக்குது அப்படின்ற மாதிரி நிறையா பேர் சொல்லிட்டாங்க. இன்றைக்கி ஒரு 5-6 பேர் பார்த்தீங்கன்னா ப்ரோ ட்ராவல்ஸில் வந்து காசு எப்படி கொடுத்தேன் ப்ரோ, தெரிஞ்சவங்கன்னு சொல்லி கொடுத்தேன் ப்ரோ, இந்த மாதிரி கொடுத்து வந்து வந்துட்டேன் காசு செலவழிச்சு அப்படின்றதுக்காக வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு தான் வந்து நிறையா பேர் சொன்னாங்க. ஸோ இதை வந்து இன்னொரு நாள் கண்டிப்பாக ஒரு வீடியோவாக போடுவோம். இப்போ வந்து நம்ம வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. தென் இப்படி வந்துட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டு எதுக்கும் வெயிட் பண்ணாமல் நம்ம வண்டி எடுத்துகிட்டு வர்றது ஒரு
செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று, ஆமாம், இந்த ஒரு தினாரு அரை அரை அது வந்து மிச்சம். ஆனால் இதை எடுத்துகிட்டு வந்ததுக்கான பனிஷ்மெண்ட் வந்து வேலை வேமா வந்து கொடுத்துருவாங்க, இந்த நோயாமல் ஃபோன் அடிப்பாங்க அந்த மாதிரி. மோஸ்ட்லி வந்து இந்த வண்டி எடுத்துகிட்டு வரது வந்து யாரும் லைக் பண்ண மாட்டாங்க, எந்த வீட்டு டிரைவருமே. அது ஒரு பிரச்சனை வண்டி எடுத்துகிட்டு வந்தாலே அப்படின்னு, ஏன்னா டக்குன்னு ஃபோன் அடிச்சு வா அப்படிம்பாங்க. வண்டி இருந்துச்சுன்னா, வண்டி இல்லாட்டினா சரி வண்டி இங்கே தான் நிற்கிதேன் போயிட்டேன் வர்றதுக்குள்ளே நம்ம வந்து நம்மளே அந்த வேலையை முடிச்சிடலான்ற மாதிரி நிலைக்கு வந்துடுவாங்க. நம்மளே வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு போகல, இங்கே தான் வந்து போட்டிருக்கோம், அதுக்கே வந்து பார்த்துக்குங்க. ஆனால் இதே வந்து நம்ம வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு போனால் அவ்வளோதான், மொதல் மாதமே எடுத்துகிட்டு போய் அதை வந்து அனுபவப்பட்டாச்சு நம்ம. அதுக்கப்புறம் வந்து வண்டியே வந்து வேணாண்டாச்சு. ரெண்டாம் மாதம் வந்து மொதல் மாதம் வேலை கொடுத்தனால ரெண்டாம் மாதம் என்ன பண்ணிட்டேன், சுவிச்சா பண்ணிட்டேன். சுவிச்சா பண்ணிட்டு ஆள் வந்து பயந்துட்டாப்புல, ஒருவேளை ஓடிட்டு போயிட்டானோ என்னன்னு. இங்கேருந்து நம்ம வீடு வரைக்கும் நடந்தே போனேன். இப்போ தான் வந்து இந்த ரைட் சைடு போனால் ஷார்ட் இந்த தவார்லேருந்து, ஆனால் வந்து அப்படி சுற்றி அப்படி போய் கிட்டத்தட்ட எத்தனை ஒரு எட்டு ரவுண்டாக போடு அப்படியே நடந்து போகிறதுக்குள்ளே அங்கேயும் ரொம்ப நேரம் நடந்தோம் அன்னைக்கு ஃபுல்லாக. இப்போயாச்சும் ஓயாமல் பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் எங்கே போனாலும். அன்னைக்கு வந்து நடந்தே போனோம், அவங்க பேசிக்கிட்டே நடப்போம், கூலிங் டைம் தானே அப்படின்றனால அப்படியே பேசிக்கிட்டே நடப்போம்னு நடக்க நல்லா நடந்து நம்ம அங்கேருந்து இங்கே நடந்து வந்து அந்த நடையோடு தான் நம்ம வந்து லீவுக்கே போகாமல் இருந்தோம் என்னத்த அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம தம்பிங்க எல்லாம் வாங்க ப்ரோன்றனால நம்மளும் சரி லீவுக்கு போகலாட்டினா அடுத்து வரவங்களுக்கு வந்து இதே தான் நடக்குன்றதுக்காண்டி நம்ம அப்படியே வெளியூருக்கு சுற்ற ஆரம்பித்தாச்சு. இந்த ஒரு நாள் வந்து ஒரு மாதத்தோட பிரச்சனை இல்லை, ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த பிரச்சனையை வந்து கொஞ்சம் மறக்க வச்சிடும், ஆனால் இன்றைக்கி வந்து மறக்காக்கல. இடையிலேயே ஃபோன் அடித்து மைண்டை மாற்றிட்டாங்க, அது அதில் பாதி நேரம் போயிடுச்சு. ஓகே, இன்னையோட நாள் வந்து முடிஞ்சிருச்சு, லீவு முடிஞ்சிருச்சு, ஆனால் வந்து வேலை இன்னும் ஆரம்பிக்கலை. இப்போ போனால் தான் தெரியும், நம்ம வண்டியை பார்த்தோன்னு ஒரு வேலை வரும், பார்ப்போம் என்ன வேலை வருதுன்னு. தென் அப்படியே இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இதே மாதிரி மீண்டும் ஒரு வீடியோவில் அடுத்த மாதம்தான் பார்க்க முடியும், நார்மல் வீடியோ. தென் ஏதாவது இன்ஃபர்மேஷன் வீடியோ வந்து டெய்லி பார்ப்போம். இதோட வீடியோ முடிச்சுக்குவோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். பாய்.